என்ன பண்ணுவானே தெரியல. 27 வருஷம் ஆச்சு எனக்கு இந்த இடத்த உருவாக்குறது. அப்பனும் பாட்டனும் யாரும் தூக்கி கொடுத்துடல. வணக்கம் மக்களே, இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சூர்யா 44 கிளிம்ஸ் வீடியோ இருக்குல்ல, அந்த கிளிம்ஸ் வீடியோ பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோல போலாம். எடுத்தோடனே கடலை காட்டுறாங்கப்பா, ஒரு தீவை காட்டுறாங்கப்பா. என்ன ப்ரோ, எல்லா இடத்துலையும் தீவுன்றாங்க, கடல்ன்றாங்க, போருன்றாங்க, என்னதான் ப்ரோ நீங்க சொல்ல வராங்க? எதுவும் சொல்ல வராங்க, என்ன சொல்ல வராங்க அதான் கேக்குறீங்க. ராயல் எஸ்டேட், ரியல் எஸ்டேட் இல்லை, ராயல் எஸ்டேட்டு. அது கீழே இந்த லவ் அந்த இதெல்லாம் போட்டுட்டு த ஒன்னு சொல்லிட்டு நம்மளால இருட்டுக்குலேருந்து வெளியே வராப்புல, அதாவது நம்மளுடைய லெஃப்ட் கண்ட் இருக்குல்ல, லெஃப்ட் கண்டை ஒரு மார்க் போட்டு ரெட் கலரில் மார்க் மாதிரி வந்து ரத்தம் இருக்கு போல, அது ரத்தத்தோட சிம்பிள் வராப்புல தலைமை. ஃபுல் கருப்பு ட்ரெஸ்ஸு, குகைகள் வந்து இருட்டுலேருந்து வராப்புல. மேலே பார்த்தீங்கன்னா இந்த ராயல் எஸ்டேட், இந்த கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபீனிக்ஸ் மாதிரி ஒரு டிராகன் சிம்பிள் போட்டிருக்காங்க. நம்ம அங்கே சொன்னவங்க ஒரு டிராகன், இந்த படத்தில் இப்போ பேசினோம்ல சதுர் படத்தில், அதை மாதிரி ஒரு மிருகம் இருக்குது. அதுக்கு கீழே தொங்கிக்கிட்டு இருக்க அந்த நிலா, பிறை நிலா, அந்த 6 தொங்குது பாருங்கள், அந்த அம்பு மாதிரி, இந்த 6 தொங்கிட்டு இருக்கு. 6 6 முகம் யாரு? நம்ம ஐயா பாரு. என்ன இது? ஜோக்கு, அழக்கூடாது, சிரிக்கணும். ஒரு இவர் தான், இவர் பேர் என்னது? சரவணன். அவரோட உண்மையான பேர் சூர்யாவோட பேர் உண்மையான பேர் க சரவணா. ஓகேவா, இவங்க குடும்பத்தில் எல்லாருமே முருக பக்தர், எல்லாரும் பேருமே முருகன் பேர் தான் இருக்கும். நம்ம சரவணா என்ட்ரி ஆகிறாப்புல, அதாவது சாரி, சூர்யா அவர்கள் என்ட்ரி ஆகிறாங்க. என்ட்ரி ஆனோடனே இந்த இப்படி சொடக்க போகிறாப்புல ஒரு கன்று கொடுக்குறாங்க. கன் எடுத்து வந்து நெத்தி பொட்டில் வைக்கிறாப்புல, நெத்தி பொட்டில் வச்சு ஒரு ஷார்ட் வந்து டப்புன்னு சொல்கிற ஒரு கிராஃபிக்ஸ் மாதிரி போய் படத்தோட த ஹாப்பி பர்த்டே த ஒன்னு சொல்கிறாங்க. த ஒன் அப்படின்னாலே இந்த ஒன்னுன்னு சொல்லி ஒரு படம் இருக்குது, ஹாலிவுட் படம், பழைய படம் இருக்குது. அந்த படத்தில் பாருங்கள், அது ஜெட்லின்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அது ஜெட்லி படம், எனக்கு இணையதள பொருளை ரெஃபர் பண்ண படம் அது. இந்த பாருங்கள், அந்த ஒன்னை பற்றி சொல்லியிருப்பார், ரெண்டு ஆட்டல் பெரிய இந்த 13 டைமென்ஷன் இருக்கும்ல, டைமென்ஷன் பற்றி நிறையா சொல்லுவாங்க. இணை பிரபஞ்சத்துக்கு போய் ஒவ்வொரு சோலையாக கொள்ளுவான், அதாவது தன் ஜெட்லின்ற ஒரு ஹீரோ இருப்பான், அந்த ஒரு ஹீரோ எனிமி ஆயிருப்பான், இன்னொருத்தவனுடைய எனிமியாக இருப்பான், ஒருத்தர் ஹீரோ இருப்பான். இவர் ரெண்டு பேரும் பல பிரபஞ்சங்களில் இருக்கக்கூடிய ஆட்களை கொண்டு கொண்டு அவங்களுடைய ஆற்றலாம் எடுத்து வலிமையிட்டு இருப்பாங்க. எல்லா பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அவனுடைய சோல்ஸ்லாம், அந்த க்ளோன்ஸ்லாம் கொண்டுட்டான் அப்படின்னா அவனுடைய ஆற்றல்ஸ்லாம் இவனுக்கு மொத்தமாக வந்துடும். மொத்தமாக வந்துச்சுன்னா இவர் ரூலிங் பார்ட்டிக்கு வந்துடுவோம், அந்த பிரபஞ்சத்தை ஆளக்கூடிய தலைமை எடுத்துக்க வந்துடுவோம். அதான் கதை அம்சம் சுருக்கம். ஓகேவா, அந்த படத்தை பாருங்கள், ரொம்ப பழைய படம், அந்த படத்தை போஸ்டரோட போடுற பாருங்கள், இந்த படத்தை பாருங்கள். இந்த இடத்துல அது ஒன் அப்படின்னு ஏன் வச்சுருக்காங்கன்றதுக்கும் உங்களுக்கு மெசேஜ் புரியுது. சூர்யாவோட 44 திரைப்படம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 4 13, அதாவது 4 பிரித்தா 13 சொல்லியிருக்கோம், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 13 பிரித்தா என்ன வருது? அந்த நம்பர் தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். மீனிங் புரியுதா? புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ. இதோட இந்த வீடியோ முடிஞ்ச சேர்ந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம இல்லைங்க. நாளில் போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். உனக்குள்ள இருக்கிற வலிய என்னால உணர முடியுது. உனக்கு சாவு வேணுமா இல்ல வாழ்க்கை வேணுமா? இரவுல பயணிக்கிறவங்களை டாப் அப் வேணும், எனக்கு சத்தியம் பண்றியா? திரும்பவும் வாழ்றதுக்கு வா. The choice is yours.